பிரச்சனை வரும். வேற விழுப்புரத்தில் சொன்னாங்க, அதிமுக காரர்கள் கோயில் எல்லாம் இடிக்கிறாங்க, ஆனா முன்னுக்கு வர அவங்க தயாரில்லை. போஸ்டர் எல்லாம் போடும்போது ஒரு பக்கம் மோடி படம், ஒரு பக்கம் தலைவர் படம், ஒரு பக்கம் ரஜினி படம், ஒரு பக்கம் தலைவர் படம், இப்படி போட்டு நாம ஒரு 50,000 பேர் சேர்த்துக்காருன்னா நாளைக்கு என்னன்றா? அது ரஜினிக்காக கூடணும்யா? இல்ல இல்ல, இது இந்து மக்கள் கட்சிக்காக, இது காவி கொடிக்காக. ஆனா தமிழ்நாட்டுக்கு நிரந்தர தீர்வு எது? ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் இந்து மக்கள் கட்சி தான், இந்துத்துவ அரசியல் தான். ஆன்மீக அரசியல் அப்படிங்கறது நம்ம சொல்றோம், மக்களுக்கு ரீச் ஆகட்ட. ஆனா நம்ம இந்துத்துவா தான், இந்து தர்மம் நம்ம உயிர் மூச்சு. சொல்லுங்க, தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதம் எங்கள் உடலாகும், இந்து தர்மம் உயிராகும். தமிழகத்தில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு பெருகி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகின்றார், மும்மொழி கல்வி திட்டத்தை முன்னிறுத்துகின்றார். தாய்மொழி கல்விக்கு ஆதரவானதுதான் இந்துத்துவ கொள்கை. அது சம்பந்தமான விளக்கத்தை அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இது விஷயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடத்தை இந்து மக்கள் கட்சி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. வருகின்ற 20-ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினால் தமிழகத்திலே இந்தி படிக்க விரும்புகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதை அறிவிக்கக்கூடிய வகையிலே திமுகவினர் நடத்துகின்ற அனைத்து ஹிந்தி போதிக்கின்ற பள்ளிகளின் முன்பாக, சென்ட்ரல் போர்டு சிலபஸ் திமுகவுடன் நடத்தக்கூடிய ஹிந்தி கற்பிக்கின்ற பள்ளிகளின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இந்து மக்கள் கட்சி திட்டமிட்டிருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த போராட்டத்தை மாற்றி அமைத்திருக்கின்றார். அமித்ஷா கொடுத்திருக்கின்ற விளக்கத்தை ஏற்றுக்கொண்டது போல காட்டிக்கொண்டிருக்கிறார். உண்மையில் தமிழக மக்கள் மும்மொழி கல்வி திட்டத்தை விரும்புகிறார்கள், நவோதயா கல்விக்கூடம் தமிழகத்திலே வர வேண்டும் என்று கருதுகின்றார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், தாய்மொழி கல்விக்கு அதாவது 5-ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தாய்மொழி மட்டுமே போதனா மொழி, தமிழ் வழி கல்வி மட்டுமே இருக்க வேண்டும், குறிப்பாக மழலையர் கல்வியிலே பிற மொழியில் போதிப்பதை தமிழகத்திலே தடை செய்ய வேண்டும். அந்த நடவடிக்கை எடுப்பதோடு 5-ஆம் வகுப்பிற்கு மேல் மும்மொழி கல்வி திட்டத்தை தமிழகத்திலே அமுல்படுத்த வேண்டும், நவோதயா கல்விக்கூடங்களுக்கு உரிய வசதிகளை தமிழக அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. தமிழகத்திலே இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள், அது ரயில்வேவாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் இடஒதுக்கீடு ஆகியவற்றை ஏற்படுத்த வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. கோரிக்கை தமிழகத்திலே தமிழக அரசாங்கம் ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை என்கிற திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு தயங்குகிறது. இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தமிழ்நாடு முடிவு கட்ட முடியும். இந்து மக்கள் கட்சியுடைய போராட்டத்துக்கு ஸ்டாலின் பயந்து விட்டார். நாங்க சொன்னோம், 40 ஸ்கூலையும் முற்றுகிடுவோம், ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய ஸ்கூலை முற்றுகிடுவோம் சொல்லியிருக்கோம். ஸ்டாலின் நடத்தக்கூடிய, ஸ்டாலின் மருமகள் நடத்தக்கூடிய, ஸ்டாலின் மகன் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல இந்தி இருக்கு, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்க நடத்துவோம் சொன்னோம். அதனால ஸ்டாலின் பின் வாங்கியிருக்காரு. இந்திக்கு இல்லை, இந்திக்கு ரஜினி மட்டும் இல்லைங்க, இந்திக்கு அர்ஜுன் சம்பத் எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்ப்போம். ஆனால் நாங்கள் இந்தியை ஆதரிக்கிறோம், நாங்கள் படிக்க விரும்புகிறோம். நீ இந்தியை படிக்காத எத்தனை நாளைக்கு பம்மாத் பண்ணிகிட்டே இருப்பேன், எத்தனை நாளைக்கு தமிழில் வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பீங்க? நீ ஸ்கூல் நடத்துகிற, உன் பேரம்பேத்தியெல்லாம் இந்தி படிச்சுக்கிறாங்க. இந்த ஸ்டாலினுடைய இரட்டை வேடத்தை இந்து மக்கள் கட்சி முகத்திரையை கிழித்தறியும். ஸ்டாலின் நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்கள் முன்பாகவும் நாங்கள் இந்து மக்கள் கட்சி போராட்டம் நடத்துவோம். அதுக்கு பயந்துட்டு தான் ஸ்டாலின் வாபஸ் வாங்க. நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். வேற என்ன, அமித்ஷா என்ன சொன்னாரு சார்? திமுக ஊடகங்கள் அப்படி பிரச்சாரம் பண்றீங்க, அமித்ஷா என்ன சொன்னாரு? தாய்மொழி படிக்க வேண்டானாரா? ஏன் அப்படி ஒரு மோசடி பிரச்சாரத்தை பண்றீங்க? கோயாபல்ஸ் பிரச்சார அப்படியெல்லாம் சொல்லலைங்க அவரு. நீங்க அப்படி சொல்றீங்க, நீங்க அப்படி திரிக்கிறீங்க. இந்தி நீ இந்தியாவை இணைக்கும், தமிழ் இந்தியாவை இணைக்கும், பாரத நாடு பைந்தமிழர் நாடு, அவர் அப்படியெல்லாம் சொல்ல. நீ தெளிவாக சொல்லிட்டாரு, தாய்மொழி கல்வி தான் நமக்கு கட்டாயம் வர்றாரு. ஆன்மீக அரசியல் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வர்றாரு, ஆட்சி பிடிக்கிறாரு.
அதெல்லாம் எங்க கூட கூட்டணியில் அவரே தனிச்சு நின்று பிடிப்பாரு, ஸ்டாலினை தோக்கடிப்பாரு.